யா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்கய்யா. சரி, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம வழக்கமாக தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரி அதை மெயினாக சொல்லுவோம். தாட்டுங்கிறது அதுவாக வர்றது, திங்கிங்கிறது நாமளாக பண்ணுறது. அதனால் நாம் வந்து தாட்டை பற்றி மைண்ட் பண்ண வேண்டியதில்ல, திங்கிங்கை மட்டும் மைண்ட் பண்ணிக்கிட்டால் போதும்ங்கிற மாதிரி நாம் சொல்லுவோம். இப்போ அந்த தாட்டையும் திங்கிங்கையும் இணைச்சி கான்சியஸ் மைண்டாக ஆக்கிட்டோம். அது போக நம்ம வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லி ஒன்றை பார்க்குறோம். டோட்டல் மைண்டுனா என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால நமக்கு வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி முடியாமல் நம்ம ரொம்ப திணற ஆரம்பிச்சிடோம். இது சரியாக வருமா சரியாக வராதான்னு சொல்லி நாம் வந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடுறோம். அந்த திணறது வந்து நமக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஞானத்தை பொறுத்த அளவில் நம்ம சைக்கலாஜிக்கலாக எது வந்தாலும் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, வந்ததெல்லாம் தானாகவே போயிடும் சொல்லி நாம் ஜெனரலாக சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அந்த ரிப்பீட்டடாக நமக்கு வந்து சில எமோஷன்ஸ் தேவையில்லாமல் வந்ததுன்னு சொன்னால், அது ஏன் அப்படி தேவையில்லாமல் வருது, கொஞ்சம் ஒரு அளவோடு வந்தால் பரவாயில்லையேன்னு சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். அதனால் இப்போ அந்த புறத்தை நம்ம டீல் பண்ணுறது எப்படி, அதை நம்ம ஏற்கனவே புறத்தை டீல் பண்ணுறதுக்கு சில முடிவுகளை நம்ம எடுக்க சொல்லியிருக்கிறோம். அதாவது சிலது வந்து செய்யணும்னுட்டு சில முடிவு எடுத்துக்கிடணும், சிலது செய்ய வேண்டான்னுட்டு முடிவு எடுத்துக்கிடணும், சில இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்வோம், இப்போ அவசரம் ஒன்றும் இல்லை, நீ முடிவு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதோட அடிஷ்னலாக கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இன்னும் நம்முடைய ப்ராப்ளம் வந்து அதனுடைய அழுத்தம் வந்து ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அது கரண்ட் டாப்பிக்காக இருக்கிறதுனால, சரி ரொம்ப நாள் ஒரு கேப் வந்து விழுந்துட்டுதுங்கிறதுனால பழையபடியும் அதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அதே டாப்பிக்கில் நம்ம பண்ணுறோம். இப்போ கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத நம்ம முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து மனசுன்னு சொன்னா, மொத்தத்தில் அந்த கரணத்தை நம்ம மனம்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்தை வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து மனம்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். அந்த மனம்னுட்டு பேர் கொடுத்தாலுமே அதுவுமே வந்து நாலு அம்சமாக இருக்குது. அதில் முதல் அம்சத்துக்கு மனம்னுட்டு பேர் கொடுக்குறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னுட்டு சொல்லி ஒரு நாலு அம்சமாக அதை பிரித்து பார்க்குறாங்க, வழக்கம் சொல்கிறவங்க. இப்போ அந்த நாலும் சேர்ந்து பிரிக்கவே முடியாதபடி, இது மனமா புத்தியா சித்தமா அகங்காரமானிட்டு பிரிக்க முடியாதபடி எல்லாமே சேர்ந்து ஒரு டோட்டலாக ஒரு ஒருங்கிணைந்த தன்மையில் செயல்படுறது வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மனம் மட்டும் செயல்படுறது வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். அது மனம் மட்டுமே செயல்பட்டாலும் கூட அந்த மனதிலையுமே ஒரு பகுதியாக புத்தி சித்தம் அகங்காரமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் மனம்தான் பிரதானமான ரோலை வைக்குது. இந்த மனம்ங்கிறது வந்து ஒரு ரிசப்டிவ் நேச்சரில் உடைய ஒரு சென்சிட்டிவ் பார்ட், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய. ஏன்னா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு ரிசீவர் ஒருத்தர் இருந்தால் தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த ரிசீவிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவர் தான் நம்முடைய மனம்ங்கிறது. நம்ம புலன்கள் மூலமாகவும் பலருடைய செய்திகள் மூலமாகவும் ஏதாவது ஒன்று நம்ம வந்து உள்ளே எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் உள்ளே எடுக்கிறதெல்லாம் வந்து அதை நம்ம மனம்னு சொல்கிறோம், மனதினுடைய பிரதானமான பகுதினு சொல்கிறோம். ஆனால் அதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், புத்தி சித்தம் அகங்காரமும் அதில் கொஞ்சம் லிங்காக இருக்குது.
ஒரு செகண்ட், எல்லாருக்கும் ஆடியோ தெளிவா இருக்கா? கேக்குதா? எனக்கு கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குதா? இருக்குதுங்க ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே, அதனால இப்போ வந்து அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வீட்டை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா, வீட்டு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாசல்ல வாட்ச்மேன் இருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வந்து எப்போவுமே 24 hours டியூட்டியில் இருக்கிறாரு. அவர் வர்றவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணுறது, தேவையில்லாதவங்கள டெலிட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிடுறார். அப்போ கேட்டில் இருக்க வேண்டியது அவர் தான். அதே மாதிரி ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருக்கிறது தான் நம்முடைய கான்சியஸ் மைண்டு. இந்த ஹவுஸ் ஓனராக இருக்கிறவர் வந்து தேவைப்பட்டால் அவருடைய வந்து அவர் ஏதாவது செயல்களில் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுறாரு. மற்றபடி அவருக்கு அதிகமான வேலைகள் கிடையாது. அவர் வந்து சும்மா தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து தேவை வேலை இருந்ததுன்னா வருவார், வேலை இல்லைன்னா அவர் பார்த்து இருப்பார். ஆனால் அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து 24 hours வேலையில் இருக்கும். இப்போ வந்து இந்த கான்சியஸ் மைண்டு செய்கிறது எல்லாத்தையுமே அதுதான் நாம் செய்கிறோம். இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியான முறையில் சில பிரச்சனைகளை மீட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து எட்டக்கூடிய அளவில் தான் செய்ய முடியும். எட்டாத விஷயங்கள்லாம் அதுக்கு இருக்குது. அதனால் எட்டக்கூடிய விஷயங்களை பண்ணலாம், எட்டாத விஷயங்கள்ல முடியலையேன்னு சொல்லி அதுவே அங்கலாய்க்கிறோம். அதுதான் எல்லா பொறுப்பையும் தலையில் தூக்குற மாதிரி அது அங்கலாய்ச்சிட்ருக்கோம். அதனால் நிறையா வந்து என்னென்னா, இந்த கான்சியஸ் மைண்டே நம்ம டோட்டலாகவே வந்து ஒரு செகண்டரி பார்ட்டுங்கிற மாதிரி சொல்ல போனால் டோட்டல் மைண்டில் உள்ள 1/4 தான். அது 1/4 பார்ட்னு எடுத்துக்காலும் சரி, செகண்டரி மைண்டுன்னு எடுத்துக்காலும் சரி, அதுக்கு வந்து நம்ம ஒரு பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செய்கிறது வந்து டோட்டல் மைண்டு தான் செய்யுது. அப்போ டோட்டல் மைண்டுக்கும் கான்சியஸ் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், 24 hours வந்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சஃபர் பண்ணிட்டு என்னதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த 24 hours டியூட்டியில் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த டோட்டல் மைண்டும் கூட அது கான்சியஸ் மைண்டு உள்ள அடக்குனது தான். பட் இருந்தாலும் கூட அது வந்து இந்த மாதிரி இப்படி ஆகிட்டது அப்படி ஆகிட்டா இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அது இந்த புலம்புற வேலையெல்லாம் அது பண்ணாது. இந்த கான்சியஸ் மைண்டு வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து நம்முடைய நேச்சரில் புலம்பிகிட்டு இருக்கிற தன்மையில் நம்ம செயல்பட்டோம்னா இங்கே கான்சியஸ் மைண்டு செயல்படுது. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அந்த டோட்டல் மைண்டு செயலில் பார்த்துக்கிடோன்னுட்டு எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை வந்து டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுறணும். அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விடுறத எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு வந்து அதுதான் வந்து தேவைக்கு வரும், தேவைக்கு செயல்படும், பிறகு அது செயல்பட்டு முடிச்சுட்டு போயிடும். அது அந்த செயல் கூட தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட கான்சியஸ் மைண்டாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா, தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னுட்டு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்போ டோட்டல் மைண்டாக இருந்தனா தப்பு பண்ணாலும் சரி, பண்ணியாச்சு, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி அடுத்த செயலுக்கு போயிடும். அது செயல்லேருந்து ஒரு செயல்லேருந்து இன்னொரு செயலுக்கு தான் போக முடிய, இந்த லூஸ் ஸ்டாக்குக்கு போகாது. அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு புலம்பிகிட்டே இருக்கிற தன்மைக்கு அது வராது. அதனால் நம்ம மனசனுடைய செயல்பாடுகளே புலம்பிகிட்டு இருக்கிற தன்மை நடந்துகிட்டு இருக்கா, செயல் நடந்துகிட்டு இருக்காங்கிறத மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம டோட்டல் மைண்டை தான் செயல்படுதுங்கும் போது நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை. கான்சியஸ் மைண்டே செயல்பட்டுட்டு புலம்பிகிட்டே இருந்தாலும் கூட அதை ஒரு பெருசாக எடுக்க வேண்டாம். சரி, அது அப்படி தான் இருக்கும், அதனுடைய நேச்சுரல் தான். கடலில் அலை அடிக்கிற மாதிரி கான்சியஸ் மைண்டு இப்படி அலை பாஞ்சிட்டு தான் இருக்கும்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டா போதும். இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதில் நிறையாவும் நல்லா வழங்கிக்கிட்டாங்க. வேற ஏதாவது இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வாட் இஸ் கான்சியஸ் மைண்ட், வாட் இஸ் டோட்டல் மைண்டுங்கிறதுல வேற யாரும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை, நம்ம ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கேள்வியை கேட்கலாம். ரெண்டு ஆஸ்பெக்டில் நீங்கள் வர்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, அர்ஜுன் ராஜ், நீங்கள் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அன்மீட் பண்ணிட்டு பேசலாம். நான் உங்களை அன்மீட் பண்ணுறேன். அர்ஜுன் ராஜ்,
அர்ஜுன்ராஜ் பேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஸ்னா யூஸ் பண்ண மாதிரி தெரியல பண்ணியிருந்தாரு நான் இப்போ வேற ஒருத்தர் பண்ணிருக்கேன் பாலு சிவா சங்கரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாலு ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா வணக்கம் நான் பாலு குவைத்ல இருந்து பேசுறேன் அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா இப்ப இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் அந்த சிலபஸ் வந்து நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆபீஸ் விஷயம் ஆகட்டும் இல்ல பர்சனல் விஷயங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து தெளிவா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஆனா இப்ப வந்து சில நேரத்துல வந்து ப்ரெடிக்ஷன் மாதிரி நம்ம கேட்கலாட்டி வீட்டுல கேட்டுட்டு வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணதுக்கு இல்ல ஆனா நமக்குள்ள வந்து ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி விட்டுருது சோ இத வந்து அடுத்தவங்க சொல்றதா நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிடுறதா இல்ல இப்ப நம்ம வந்து இப்ப உங்க அப்ரோச் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ரியாலிட்டியில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம அதை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம கேட்காட்டியும் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் பாத்துட்டு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்ல அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இது சில நேரம் அந்த மாதிரி இந்த ஆரோடங்கள் எல்லாம் பாப்பாங்களாதா இல்ல நார்மல் ஆரோஸ்கோப் இல்ல வந்து ஜாதகம் பாக்குறது இயர்லி ஆரோடம் இது எல்லாத்தையும் துறை போட்டுருங்க அது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் தான் அது வந்து ஆதென்டிக் ரிப்போர்ட் கிடையாது அது ஏன்னா அது வந்து ஏதோ ஒன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அதுல உண்மை இருக்கு பொய் கிடையாது பட் இருந்தாலும் அது முடிவான முடிவு கிடையாது மாறுதல் உட்பட்டதை போய் நாம ரிலே பண்ணிட்டு இருக்க கூடாது அதனால அது சரி அதாவும் அதை நீங்க அவங்களுக்கு இன்ஸ்டல் பண்ற மாதிரி பேச வேண்டாம் இருந்தாலும் அதை நீங்க மனசுல எடுக்காது அது கம்ப்ளீட்டா நீங்க உண்மையிலே எல்லாமே உங்க கையில இருக்கு சொல்ல போனா சொன்னா இந்த டோட்டல் மைண்ட் நம்ம பேச்சுக்கு சொல்றோம் உண்மையில இந்த டோட்டல் மைண்ட் வந்து காஸ்மிக் மைண்டோட ரிலேட்டடா இருக்கு உங்க ஜாதகத்திலேயோ உங்களுக்கு விதிப்படியோ நடக்கிறதையும் மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதனால இந்த டோட்டல் மைண்ட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மைண்ட் இல்லை காஸ்மிக் மைண்டினுடைய தொடர்பு இருக்கு அதுக்காக நீங்க காஸ்மிக் மைண்டர்ல ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது நீங்க டோட்டல் மைண்ட்ல செயல்படுங்க ஆட்டோமேட்டிக்கா காஸ்மிக் மைண்ட் வந்து லிங்க் ஆகிடும் நடக்க முடியாத கூட நடத்தி கொடுக்கும் ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி ஓகே முருகேஸ்வரி அன் சைட் பண்ணிருக்கீங்கம்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்றது கொஞ்சம் புரியுதுங்க ஏன்னா அது இந்த நாலு பார்ட்டா பிரிச்சிருக்கீங்க அதுல ஒரு பார்ட் வந்து இந்த மனம்ங்கிறது கான்சியஸ் மைண்ட் சொல்றீங்க இந்த டோட்டல் மைண்ட்ங்கிறது அது எப்படி டோட்டலா எல்லாம் சேர்ந்தது அதுல பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாம மொத்தமா இருக்கிறது வந்து டோட்டல் மைண்ட் இந்த கான்சியஸ் மைண்ட்ங்கிறது வந்து அந்த நாலுல ஒரு பகுதி சொல்ல போனா நான் 25% தான் இந்த 25% கூட 70% வந்து இந்த சென்சிட்டிவ் பார்ட்டா தான் இருக்கும் மீதி ஒரு 30% தான் அந்த புத்தி சித்தம் அகங்காரம்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பங்கு வகிக்கும் அதனால அது வந்து ஒரு பேச்சுக்காக நம்ம அப்படி சொல்றோம் மொத்தத்துல வந்து நீங்க அது 25% மொத்தத்துல 25% மட்டும் எடுத்துக்கிடுங்க ஒரு சேட்டரிங் மைண்ட்னுட்டு எடுத்துக்கிடுங்க எல்லாத்தையும் கிரகிக்கிற ஆற்றல் இருக்கிறது மாதிரி நீங்க அப்படி கூட பிரிக்க வேண்டாம் நீங்க மொத்தத்துல இது வந்து 25% மட்டும் எடுத்துக்கிடுங்க 25% எடுத்துக்கிட்டு சாப்பிடும் உங்க பேசிக் கிளாஸ் நடத்தும் போது வந்து இந்த டோட்டல் மைண்ட் பத்தி சொல்ல மாட்டாங்க இது வந்து அகம்புறம்னு சொல்லும் போது புறத்தை டீல் பண்றதுல எப்படி டீல் பண்றதுங்கிறதுலதான் இதெல்லாம் வரும் பேசிக் கிளாஸ் வந்து ஞானம் லிபரேஷனை பொறுத்தளவுல இதெல்லாம் வராது அதுக்கு இது தேவையில்லை அங்க வந்து நீங்க அகத்தே கம்ப்ளீட்டா விட்டுருங்கன்னு சொல்லுவோம் அதனால அந்த இது வந்து ஞானம் அடைகிறது சொன்னா லிபரேஷன்ல இருந்துகிட்டே நீங்க எல்லா செயலையும் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவோம்
அது அங்க இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வேணுங்கிறது. அப்புறம் புறத்தை டீல் பண்ணும் பொழுது புறத்தை கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக டீல் பண்ணால் நல்லது பார்த்தீங்களா. அப்போ சக்சஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறது எப்படிங்கும்போது தான் அதுலேயுமே அகம்புறம்னு பிரிச்சுக்கிட்டு புறத்தில் என்ன என்ன பண்ணணும், டோட்டல் மைண்ட் என்ன பண்ணணும், கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் புறச்செயல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒருத்தர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, புறச்செயல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. அதனால நீங்க அந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட்ங்கிற சம்பந்தமா கூட நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை கூட யாரையாவது சொல்லி தொகுத்து தனியா ஒரு ஹெட்டிங் ஹெட்லைன்ல ஒரு ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட சொல்லுவோம். அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏ டு செட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அதை கொஞ்சம் அப்ளிகபிளா, ஏன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய மேட்டர் அது. அப்ளை பண்ணி பாருங்க. நன்றிங்கம்மா. அருணாச்சல மேன் வெயிட் பண்ணியிருந்தாரு. அருணாச்சல மேயா நீங்க அட்மிட் பண்ணி அவருடைய ஆடியோ கனெக்டடா இல்லை. ஸோ அடுத்தது வேணா தீபக் குமார் ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க தீபக். நான் தீபக் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து அகம்புறம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஐயா. ஸோ அதுல ஒரு தெளிவு இருந்தது அகம்புறத்துல இருந்து. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்துட்டு நம்ம கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருந்தது ஐயா. நான் இதை வந்து ஒரு ஆகஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் ஐயா. ஆகஸ்ட்ல இருந்து நிறைய வீடியோஸ் அதுல போட்டிருந்தீங்க. கான்சியஸ் மைண்ட் என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன, அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, டோட்டல் மைண்ட்ல எத்தனை பார்ட் இருக்கு, கான்சியஸ் மைண்ட் அதுல ஒரு பார்ட், அதுலயே வந்து நாலு பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆகஸ்ட்ல இருந்து இப்பதான் வந்து ஒரு நாலு மாசமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன புரிதல் வருதுயா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு முடிவு, நீங்க முடிவு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எது வேணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுல வந்து வேணாம் அப்படின்ற வேற எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க கூடாது. ரெண்டாவது வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை பத்தி இது பண்ணக்கூடாது. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதை முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வேணும் அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு அதை வந்து நம்ம டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிடணும். ஸோ இதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிடணும். வேணுன்றத மட்டும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஒரு ரிசெப்டிவ் மோட்ல வந்துட்டு இது பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு இதெல்லாம் இது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டல் மைண்டோ இல்லை இறைவன்ட்டோ நம்ம ஒப்படைச்சிடணும். அந்த மாதிரி நான் டோட்டல் மைண்ட் தான் வச்சிருக்கிறேன். ஸோ இது இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது ஐயா. எடுத்துட்டாலும் கூட தப்பு இல்ல. நீங்க நல்லாவே புரிஞ்சிருக்கீங்க. நன்றி ஐயா. இந்த சின்ன புரியல இருக்குதுயா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். சரி நன்றி ஐயா. ஓகே தேங்க்யூ தீபக். சுந்தர கணேசன் பேசிருக்கீங்க, நீ அட்மிட் பண்ணிட்டு ஐயா கூட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு நிகழ்காலத்தில் இருத்தல் அப்படிங்கிறத பத்தி எதாவது சொல்ல முடியுங்களா? நிகழ்காலத்துல இருக்கிறது நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம். இருந்தாலும் மனசு வந்து எங்க எங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. அதாவது கடந்த காலத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இல்லை. இப்போ இது வந்து என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சிக்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ பயிற்சிகள் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆன்மீக பயிற்சிகள்னு சொன்னால் நிறையா பயிற்சிகள் இருக்குது. எல்லா பயிற்சியுமே உங்களை வடிவமைக்கும், நல்லா நல்ல வகையில் உங்களை வடிவமைச்சு கொடுக்கும். நல்ல இது என்ன நிகழ்காலத்தில் இருக்கிறது, இன்னும் கான்சியஸாக இருக்கிறது, அவேர்னஸோடு இருக்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு அம்சம் தான். அது தப்பு கிடையாது. நாமளாக பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் அப்படி பண்ணிக்கிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. இயற்கையாக விட்டுட்டா போதும். அந்த முடிவுக்கு வரணும். அது வர்ற வரைக்கும் அந்த இயற்கை எல்லாத்தையும் விட்டுடலாங்கிற முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறத கூட பேச பண்ணலாம்.
நிகழ்காலத்துல இருக்கிறாங்கன்னா உணர்வோட இருக்கிறதா நிகழ்காலத்துல இருக்கிறது. நீங்க எல்லாத்தையுமே அலர்ட்டாவும் வாட்ச்ஃபுல்லாவும் இருக்கிறது, அவேர்னஸோட இருக்கிறதெல்லாம் நிகழ்காலத்துல இருக்கிறது. இல்ல சரிங்க, அது இருக்க முடியலைங்க. அதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள் ஏதாவது நீங்க ஆன்மீகத்துக்கு இப்பதான் வந்திருக்கீங்களா, ரொம்ப காலமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க புக் எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஓச புக் படிச்சு உங்களோட புக்ஸ் நாலஞ்சு புக் படிச்சிருக்கீங்க. என் புக்ல வந்து நான் ஒரு நாளுமே நேடு காலத்துல இருக்க சொல்லி சொல்ல மாட்டேனே, சொல்லிருப்பேன். சொல்லுங்க. அனுபவ அனுஷ்டான ஆன்மீகன்னு ஒரு புக் முதல்ல போட்டோம், தியானம் நியமை பொருள் நீட்டு சொல்லி ஒரு புக், அது கொஞ்சம் பழைய புக் அது. பயிற்சி பண்ற காலங்களில் எழுதின புக் அது, நானே பயிற்சி பண்ணிட்டு இருந்த காலம் அது. பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணுங்கன்னு யாருமே அட்வைஸ் பண்றது இல்லை. அதனால பண்றது தப்பு கிடையாது, நீங்க எதை வேணாலும் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது மனதினுடைய இன்னொரு பகுதி தான் அந்த பயிற்சியும் பண்ணுது இல்லை, அப்படித்தானுங்க? அதான் மனசுதான் பண்ணுது, மனசுதான் பண்ணுது. அது கூட நீங்கள் டோட்டல் மைண்டில் இருந்து கூட பண்ணலாம், அதனால கூட தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது அதனால உள்ள விளைவு வந்து நல்ல விளைவு தான் ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காது. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போடுறது தான் கரெக்டான முடிவு அது. சரிங்க. எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதையும் அடைகிறதுங்கிற மாதிரி இருக்கும், அடைகிறத விட விடுறது தான் சிறப்பு. சரிங்க. ஓகே. அர்ஜுன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் இல்ல, நெட் கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல போல உங்களுக்கு. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. கொஞ்சம் ஆமா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப என்னங்க ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க ஐயா உங்ககிட்ட. ஐயா கேக்குதுங்களா? எனக்கு நல்லா கேக்குது ஐயா. இப்ப என்னன்னாங்க ஐயா, இப்போ நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், கான்சியஸ் மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், எண்ணங்கள் அண்ட் உணர்வுகள், அதைய நம்ம வந்து தேவையில்லாத எண்ணங்கள் உணர்வுகள்ல வந்து நம்ம எடுக்காம எப்படிங்க ஐயா விடுறது, செயல் செய்யாம எப்படி விடுறது? இல்ல இப்போ இப்போ அவங்க வந்து இப்போ நீங்க மேரேஜ் ஆயிட்டா? உங்களுக்கு ஆயிட்டுங்க ஐயா. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 35 ஆகுதுங்க ஐயா. சரி. இப்போ உங்களுக்கு ஒய்ஃபோ குழந்தைகளோ இருக்கிறாங்களா? இருக்காங்க. ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாமே எதையாவது ஒன்னு பேசிட்டு இருக்காங்க, எதையாவது இருப்பாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா. நீங்க அவங்க பேசுறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிடுவீங்களா? இல்லைங்க ஐயா, சிலதை எடுத்துக்கலாம். தேவையானதை எடுத்துக்கிடுவோம், தேவையில்லாததை எடுக்காம இருக்கா. நம்ம வந்து அவங்கள பேச வேண்டாம்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்க ஐயா. அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க, நாம வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வேண்டாங்கிறத விட்டுடலாம். சரிங்க. அந்த மாதிரி வந்து கான்சியஸ் மைண்ட வந்து முழுக்க நம்ம வந்து ராங் நீட்டு எடுக்க வேண்டாம், பேசக்கூடாது நீட்டுலாம் சொல்ல வேண்டாம். அது பேசுறதுக்கு தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு தேவையானதை எடுத்துக்கிடணும். அது தேவையானதை நம்ம ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கிடுவோம், அந்த டோட்டல் மைண்டும் ஆட்டோமேட்டிக்காவே எடுத்து செயல்பட்டுக்கிடும். அதனால நம்ம வந்து அது வந்து ஒரு அது அதுக்காக அது சொல்றதெல்லாம் சரியானது, சொல்றதெல்லாம் தேவையானதுன்னு எடுத்துக்கூடாது. அது ஒரு செகண்டரி நேச்சர் நீட்டு எடுத்துக்கிடுங்க. செகண்டரி நேச்சர். ஓகேங்க ஐயா. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. அடுத்தது ஹேண்ட் ரைஸ். ராதாகிருஷ்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா இப்ப ஒரு சின்ன கேள்வி ஐயா. இப்ப நம்ம கான்செப்ட்ல வந்து தாட் அண்ட் திங்கிங் இதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியுது, அது ஒரு பேசிக்கா இருக்கு. அதுதான் தேவையில்லாத எண்ணங்களை விட்டுறலாம் அப்படின்றது வந்து ஒரு புரிதலுக்கு வருது, சிம்பிளா இருக்கனால புரிதலுக்கு வருது, அது ஓகேதான்.
இப்ப அதை தாண்டி இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய சொல்றீங்க ஒரு பாசிபிலிட்டிஸா அன்புனா என்ன அப்படின்னு. லாஸ்ட் டைம் நான் ஒரு டீம் ஒர்க்ல வேலை செய்யறப்ப யாராவது ஒத்து போலன்னா அவங்க கூட எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் சிம்பிளா சொல்றீங்க, புரியுற மாதிரி இருக்கு, பிராக்டிக்கலாவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க அட்வைஸ் பண்றப்ப ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மையில இருக்கு. இந்த ஒரு சில சமயத்துல வீட்டுல எல்லாம் யாராவது பெரியவங்க அட்வைஸ் பண்றப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாம ஏற்றுக்கொள்ளும் தன்மையில இருக்கு, பிராக்டிக்கலா இருக்கு. பேசிக்கா சொன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு எப்படி வருது? மொத்தத்துல வந்து தேவைக்கு தானே எதுவுமே வரும், ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு, அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கான்செப்ட் வருது, அவ்வளவுதான். நாம வந்து எதையுமே ஒரு ப்ராப்ளத்தை மீட் பண்ணி ஆகணும் இல்லையா, நம்ம ப்ராப்ளத்தை நம்ம ரைஸ் ஆகும்போது ப்ராப்ளத்தை மீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்துடும்ல. நம்ம அரைச்சமாவே அரைக்கிறத விட கொஞ்சம் ஏன்னா திருப்தி ஆகணும் பாத்தீங்களா, நம்ம வந்து பசியலர் வர்றவங்களுக்கு வயிறு நிறையணும்ல, ஏதாவது வயிறு நிறையணும், அவங்களுக்கு சுவை சுவையாவும் இருக்கணும், போட்டதே போட்டாலும் போர் அடிச்சிடும். அதனால ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு நிறைவு பண்ணணும்னுட்டு ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வகையில ஒரு சில உபாயங்கள் மாதிரி சில கருத்துக்கள் வந்துருது. சரி சரி சரி, அந்த அந்த டெஃபினேஷன் ஒரு அப்ரோச்சபிளா இருக்கு, அதனாலதான் எனக்கு ஒரு அதான் நம்ம பிராக்டிக்கலா தானே பாக்குறோம். நம்ம வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன் என்னங்கிறத முடிச்சிட்டோம், அது மெயின் சப்ஜெக்ட் முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து ஆன்சிலரி சப்ஜெக்ட் தானே, மேஜர் சப்ஜெக்ட் இல்ல, மேஜர் சப்ஜெக்ட்ல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ஆன்சிலரியில தான் நம்ம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. ஓகே ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், இப்ப அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷலா ட்ரை பண்ணோம் அப்படிலாம் இல்ல, நம்ம நம்ம போக்குல ஒரு பாசிட்டிவா இருந்தா போதும் அப்படிதானே ஐயா? அதான் எப்படினாலுமே வந்து இப்ப நமக்கு சில நேரங்கள்ல நம்ம திங்க் பண்றதுக்கு அதுக்காக நம்ம திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கதானே செய்யறோம், அதுல வந்து நல்லது கெட்டதை நீங்க திங்க் பண்ணிக்கிடுங்க, பண்ணிருந்தாலுமே கூட செயல்படுறதுக்கு டோட்டல் மைண்ட் வந்து செயல்பட்டுக்கிடும். அதுக்காக நம்ம நல்லதை செயல்படுத்த முடியலையே, தீயதை விட முடியலையேன்னு சொல்லி நம்ம ரொம்ப விட்டு அங்கலாச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அது அங்கலாய்ப்பு ஏற்படத்தான் செய்யும், ஏற்படுத்தி போட்டுன்னு விட்டுருங்க, செய்ய வேண்டிய நேரத்துல செயல் தானா நடக்கும். சரிங்க, ஓ சரிங்க சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றியா. தேங்க்யூ ராதாகிருஷ்ணன். தேங்க்ஸ். செந்தில் லேண்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். செந்தில் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். செந்தில்க்கு அட்மிட் அட்மிட் பண்ணி விட்டுருக்கேன் ஐயா. கிடைக்குது? கிடைக்குது. இப்ப கிடைக்குதுங்களா? கிடைக்குது ஐயா. ஐயா செந்தில் பேசுறீங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கலங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. ஐயா ஒரு எனக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தி ஒரு 20 வருஷமா பல புக்ஸ், இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்கேன், அதோட டச்சில் இருக்கிறேன். சரி, சமீப காலமா ஐயா கிடைக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுற தெளிவா இருக்கு. உங்களுடைய புக்ஸ் உங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு ஒரு எளிமையா புரியுது, கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குது, குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல எல்லாமே கொஞ்சம் எளிமையா சப்போர்ட்டா இருக்குது ரொம்ப. இதுல எனக்கு என்ன ரொம்ப நாளா ஒரு உறுதி இருக்குது அப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து ஆன்மீகம் இருக்கிற வாழ்க்கை வந்து நம்ம மூச்சு இழுத்து கீழே மூச்சை வெளியில விடுற டைம் தான் ஆன்மீகங்கிற வாழ்க்கைங்கிறது, அவ்வளவுதான். அதனால வந்து ஒரு செகண்ட் கூட நம்மளோட வாழ்க்கைங்கிறது ஒரு நிலை இல்லாதது. இது நான் அந்த புத்தர் யாரோ சொன்னாங்க, ராமகிருஷ்ணர் புக்ல ஏதோ படிச்சேன், நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சிம்பிள், ஒரு செகண்ட் தான் நம்மளோட இது இழுத்த மூச்சு விட்டா போயிருச்சு. இப்படி இப்படி இந்த மாதிரி நான் ஒரு சிந்தனை பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு நம்ம வாழ்க்கையும் அவ்வளவுதானே, எந்த நேரத்துல வேணாலும் உயிர் போலாம் இல்லையா, எந்த செகண்ட்ல வேணாலும் போலாம், பட் இது நிலை இல்லாததானே அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இன்செக்யூர் ஒன்று வருது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, ஒரு நீண்ட காலனுடைய ஒரு திட்டங்களை என்னால செயல்படுத்துறதுல அது வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நிலை இல்லாததானே,
இது வந்து ஒரு செகண்ட்ல தானே வாழ்க்கைங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம நீண்ட கால திட்டங்களை என்ன போடணும், ஏன் வீட்டுல இருக்கவங்களோட அன்பா இருக்கணும், அன்பா இருந்தோம்னா எந்த நேரத்துல யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னா அதை தாங்கிக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வருதுங்கய்யா. எனக்கு அது ரெண்டு ரெண்டு ரீசன் தான். இந்த நிகழ்காலத்துல வாழ்றது ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை அப்படிங்கும் போது ஒரு இன்செக்யூர் ஒண்ணு. நம்பர் டூ, நீண்ட கால வந்து நம்ம நீண்ட காலத்தினுடைய ஒரு திட்டங்களை என்னால போட முடியாம இருக்குது. ரெண்டுக்கும் கொஞ்சம் விளக்கம் ஐயா போடணும். இல்ல அதாவது இதெல்லாம் யாருக்குன்னு சொல்லி சொன்னா சிலவங்க வந்து சொத்து சுகங்கள் தான் பெருசுன்னு நினைச்சு அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு வாழ்க்கையே நிலை இல்லாதுப்பா நீட்டு சொல்லி அவங்கள கொஞ்சம் திசை திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு அணுகுமுறை தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு பிகினர்ஸுக்காக உள்ளது. இப்போ நீங்க 20 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கீங்க, முயற்சி பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் அதை போய் ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதை ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். நீங்கள் உலகியலை பொறுத்த அளவில் நீங்கள் திட்டம் போடாமல் எதை செய்ய முடியும்? திட்டம் போட்டு தான் நீங்கள் செய்யணும், இல்லைன்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்களே. உங்களை நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டத்துல எல்லாம் போயிடுவாங்க. அதனால நீங்க எல்லா ஒரு திட்டமும் போடுங்க, எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் பண்ணுங்க. அதுக்கு உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, உலகியல் வாழ்க்கைக்கு உதவியா தான் ஆன்மீகமே இருக்கு. ஆன்மீகம்னு சொல்லி ஒன்றும் தனியாவே கிடையாது. நீங்க அங்க ஒன்றும் பெரிய அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதை அடையணும்னு நினைச்சாலும் அது ஒரு போராட்டமா தான் ஆயிரும் அது. அதனால உலகியல் வாழ்க்கைக்கு உதவியா தான் ஆன்மீகத்தே இருக்கு. அந்த ஆன்மீகத்தை நீங்க பயன்படுத்திடுங்க, தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகமா இருங்க, உலகியலையுமே ஆன்மீகமா மாத்திடுங்க, டைனமிக்கா இருந்து செயல்படுங்க. அந்த இன்செக்யூர் அது அவங்க சொன்னதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். நீங்க அதாவது எப்படின்னா இப்ப பெரியவங்களெல்லாம் நம்ம வந்து பெரியவங்க சொன்னதை நம்பாதுங்க சொன்னா கொஞ்சம் சொல்றது கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து வேற ஒரு கான்டெஸ்ட்ல சொன்னது, அதை நீங்க அந்த இதை வேத வாக்கா எடுத்து எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்போ ஒருத்தர் வந்து எந்த ஞானி சொன்னார்னு சொல்லி பேர சொல்லுங்க, அவரு என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன். ஒரு ஒரு எக்ஸ் தான் வச்சுக்கிடுவோம். புத்தர் வந்து புத்தர் சரி புத்தர் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வச்சுக்கிட்டுறேன் சொல்லுங்க. எக்ஸ்ன்னுட்டு வச்சுக்கிடுவோம், எக்ஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். புத்தரே எடுத்துக்கிட்டனாலுமே கூட அவர் வந்து ஏதோ பல இடங்களுக்கும் சீடர்கள் அனுப்பி என்னெல்லாமோ உபதேசங்கள் பண்றாரு, என்னெல்லாமோ பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ஒரு புத்த சீடர்கிட்ட உபதேசம் அந்த இடத்துக்கு போய் உபதேசம் பண்ணு, இங்க போய் உபதேசம் பண்ணி அனுப்பும்போது அந்த சீடர் வந்து நான் தான் எந்த நிமிஷத்துலயும் செத்து போவேனே, எதுக்கு போய் அங்கெங்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரா? அது செய்ய வேண்டிய வேலைகளை சேர்த்தனை செய்யணும் அது. அதனால ஆன்மீக பயிற்சிகளுமே கூட நாளைக்கே நம்ம செத்து போற நிலையில வரும்பொழுது எதுக்கு ஆன்மீக பயிற்சின்னு கூட ஆன்மீக பயிற்சியை உடச்சொல்லி யாருமே சொல்லலையே. ஆன்மீக பயிற்சி எதுக்கு அப்போ? இந்த பயிற்சி பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? செத்து போறவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மாதிரி அது வந்து மொத்தத்துல என்னன்னு சொன்னா சொத்து சுகங்கள் நீட்டு சொல்லி அதுலயே வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறவங்களுக்கு அது அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரட்டுமேங்கிறக்காக சொல்லப்பட்டது. அது நம்ம அதெல்லாம் ஒரு பெருசா எடுக்க வேண்டாம். நீங்க உலகியல்ல உள்ள வளர்ச்சி தான் ஒழுங்கான வளர்ச்சி. உலகியல நல்லா அமைக்கணும், அதை சரியான உலகத்தை கொண்டோம்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. புத்தர் சொன்னதாங்க, புத்தர் வந்து தம் சீடர்களோட அவரு போயிட்டு இருக்கும் போது ஒரு நதிக்கரைய ஓரத்துல சீடர்களோட உட்கார்றாரு. உட்காரும் போது அவரு யோசனை பண்ணி பார்த்துட்டு சீடர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, எல்லாத்தையும் உட்கார வச்சு மனசா வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒவ்வொருத்தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒவ்வொரு சீடர்களும் சொல்றாங்க, 100 வருஷங்கிறாங்க ஒரு சீடர், இன்னொரு சீடர் 60 வருஷங்கிறாரு, இன்னொரு சீடர் 80 வருஷங்கிறாரு. அப்புறம் எல்லாருமே அந்த வருஷத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப வந்து அந்த புத்தர் என்ன சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்ல, அப்புறம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அந்த சீடர்கள் கேக்குறாங்க, நாங்க சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப எதுதான் உண்மை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்து புத்தரை கேக்குறாங்க. அப்புறம் புத்தர் தான் சிரிச்சுக்கிட்டு நம்ம மூச்சு இழுத்து வெளில விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கும் போது அந்த ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை. அந்த இழுத்த மூச்சு இழுக்க முடியாம போயிச்சாவோ இல்ல இழுத்த மூச்சை வெளியில விட்டுட்டு திரும்பி விட்டுட்டோம்னாவோ அது எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு செகண்ட் தானே ஆகும். அது ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படிங்கறத நான் ஒரு இதுவாக பலவே அது என்ன, நானும் அதை படிச்சது இல்லை. பட் இருந்தாலும் அவர் என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்காருன்னு தெரியல. இப்போ உதாரணமா நல்லா தூங்குறீங்க, கனவு கூட இல்லை,
அப்ப நீங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல அப்ப இல்ல. எப்ப இருக்கீங்க? உங்க தாட் வரும்போதுதான் நீங்க இருக்கீங்க. உங்க தாட்டே இல்ல, நினைவே இல்லன்னு சொன்னா நீங்களே இல்ல. தாட் வரும்போதுதான் நீங்க இருக்கீங்க. தாட்டே இல்லன்னா நீங்களே இல்லாம போயிருக்கீங்க. அந்த தாட் வந்து எப்பன்னு சொன்னா வினாடிக்கு வினாடி புதுசு. ஒரு வினாடிக்கு வந்த தாட்டு அடுத்த வினாடியில கிடையாது. அப்போ நான் வந்து தாட்டு தான் நீங்க, உண்மையில நீங்க வேற தாட்டு வேற கிடையாது. அப்போ உங்களுடைய இயக்கமே தாட்டுடைய இயக்கம் தான். அதனால அப்படி கூட எடுத்துக்கலாம். மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்க புதுசா ஒவ்வொரு கணம் தோறும் நீங்க மறந்து முடிஞ்சு போயிடுறீங்க, அடுத்த கணம் புதுசா வர்றீங்க. அப்படி கூட எடுத்து. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, தேங்க்யூ செந்தில். அடுத்தது ராம்குமார் ஆன்ஸ்பிரேட் பண்ணிருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா வணக்கம், ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. தேங்க்ஸ் ஐயா. அதான் லாஸ்ட் டைம் முகாம்ல வந்து உங்களை சந்திச்சேயா. சரி, பேசினயா, நல்லா இருந்தது எனக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கு என்ன ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கியா? இப்போ உங்களை பார்க்கும்போது ஒரு 3 days அந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது அங்க உள்ள எதுவுமே இல்லை. அது வந்து மனம் வந்து அது வர்ற தாட் எல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். வெளியில தேவைப்பட்டா அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. அது வர்றது தடுக்கணும்னு நினைக்க கூடாது, ஏன்னா அது வர்றது நம்ம கையில இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ண, நிறைய புக்ஸ் அங்க வந்து நம்ம இதுல இருந்து வாங்கிட்டு போனேன். அங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு மத்த புக்ஸ் படிக்கிறது, மத்த வீடியோஸ் பாக்குறது, சத்குரு எந்த வீடியோஸ் பாக்குறது, அந்த மகான் வீடியோஸ் பாக்கறதும் விட்டுட்டேன். நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்ன, படிச்சுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு அந்த முகாம்லயே எனக்கு 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு என்னன்னா, தாட்டுன்றது நம்ம ஏதோ வருது, அது ஏன் வருதுன்ற கேள்விதான் கேட்டுட்டு இருக்கோம் தெரிஞ்சிடுச்சு. மூணு நாளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள வந்து ஏதோ பேர்டன், ஏதோ ஏதோ ஒரு வெயிட் தான் இல்லாத மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃப்ளோல ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அது நீங்க சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி ஃப்ளோ தான் இருக்கணும், அந்த மாதிரியான உணர்வு தான் இருக்கணும், நீங்க எதிர்பார்க்க கூடாது, அதுவும் வரும் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னது அதுவும் புரிஞ்சிடுச்சு. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து புக்கை நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிக்கும் போது இன்னும் வந்து ஃபுல்லா உள்ள வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்ப பேசுறதே ரொம்ப எனக்கு கம்மியாயிடுச்சு. யாருக்கிட்டயாச்சும் பேசும்போது, பேசும்போது அவங்க ஏதோ சொல்றாங்க, உள்ள சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. அந்த தாட் எல்லாமே வந்து இவருக்கு பேசுறதுக்கான சொல்றதுக்கான விஷயத்துக்கு எதுவுமே வரல. அவருக்கு என்ன சொல்றாரோ கோட் த ஆன்சர் மட்டும் டைரக்டா சொல்றேன் நான். இப்ப ஒருத்தர் சொல்லுவாருன்னா அவருக்கு ஃபீலிங் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்மளும் அந்த ஃபீலிங் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியா அவர ஃபீலிங் எல்லாம், ஆமா இந்த கஷ்டம் தான், இது உங்க பிரச்சனை தான் அப்படிதான் சொல்லாம அந்த ஃபீலிங்க்கு டைரக்டா கோர் என்னவோ அதை மட்டும் டைரக்டா சொல்லிடுறோம். ஒரு விதமான அட்வான்டேஜா இருக்கு. ஒரு விதமான இருக்குன்னா என்ன, அவன் எதுவுமே கண்டுக்காம இருக்கிறான், நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்டர் சைட்ல இருந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க நம்ம கிட்ட. இது வந்து ஒரு விதமான ஒரு க்வெஸ்சன் ஐயா. ரெண்டாவது என்னன்னா, இந்த எம்டியா இருக்கிறனால வெளியில வந்து நம்ம புற செயலுக்கு வந்து எனர்ஜியும் ரொம்ப ஜாஸ்தியா போய் செய்யற வேலை ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு போயிருது. அந்த எக்ஸைட் ஒரு விதத்துல நல்லவா இதா இருக்கு, ஒரு விதத்துல வந்து நம்மள தெரியாம என்ன பண்றோம்னு தெரியாம போயிடுதுயா. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பேச வரேன், இதுதான் பேச வரேன் அப்படின்னு தெரியுது. ஆனா உள்ள எதுவுமே இல்லாதனால வெளியில பேசிட்டு இருக்கும்போது ஓவர் எக்ஸைட்டடா அந்த ஒர்க் நடந்துருது. சகத்துல இப்படி ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷன் ஃபாலோ பண்ணும்போது இப்படி ஒரு விதமான அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து வருது. அதே மாதிரி வெளியில ஒரு செயல் பண்ணும்போது எக்ஸைட்டடா ஆகி அந்த எக்ஸைட் வந்து ஒரு விதத்துல நல்லதா போய் முடியுது, ஒரு விதத்துல வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, கெட்டதா போகுதுன்னு சொல்ல வரல. பட் நம்மளுக்கு அது ஒரு புற தோற்றத்துல புற தொழில் வேலையில அது ஒரு பயங்கரமா போயிடுது. இப்படி உள்ள எப்படி உள்ள ஒரு சாந்தம் இருக்கா, வெளியில இருந்து அந்த சாந்தம் வந்து கொஞ்சம் 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 ஃபாஸ்டா எனர்ஜி போயிடுது. இது ஒரு கேள்வியா? இது வந்து நீங்க நீங்க ஒரு ஒரு மாசம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சகஜமாயிரும், சகஜமாயிரும். உங்களுக்கு எல்லாமே தேவைதான், எது தேவையோ அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கிட்டு நீங்க செயல்படலாம். நீங்க சேவ் பண்ணியது வந்து ஸ்போர்ட்டிவா செயல்படுற மாதிரி, அதாவது வெற்றியும் தோல்வியும் வீரனு கழகுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா செயல்படுற மாதிரி ஒரு தன்மை வந்துடும். அது அது ஆட்டோமேட்டிக்காவே வரும். அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே சகஜமாயிரு.
கரெக்ட். அதை வரி பண்ணலையா, அதாவது உங்களுக்கு அந்த முகாமுக்கு அப்புறம் அந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போதும் எனக்குள்ள நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லையா. இதை நான் வந்து இப்படியா இருக்குன்னு எடுத்துக்கல, பட் சொல்றேன் ஏன்னா ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்க கூடாது, நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அது உண்மைதான். கூட ஏன் இப்படி இருக்கு, ஏன் சக்கரை இனிப்பா இருக்கு, ஏன் உப்பு இதுவா இருக்குன்றதோட இயல்பு தலைமையில இருக்குன்னு புரிஞ்சிச்சியா. இன்னொரு கேள்வியா, உங்க புக்ஸ்ல படிக்கும் போது நீங்க அந்த புத்தரை பத்தி பேசிட்டே இருக்கும் போது புத்தர் கண்டுபிடிச்சதே வேற அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன அப்படின்றது தெரிய மாட்டிருக்கியா. ரெண்டாவது என்னன்னா, புத்தர் யாருக்கிட்டயாச்சும் பேசும்போது ஜென்ரலா பேசிட்டு இருக்கும் போது புத்தர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா பிரச்சனையும் ஆசைக்கே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா இது ரெண்டுத்துக்குமான உண்மையான டெஃபினிஷன் என்ன, என்ன ஆக்சுவலா அவர் மீன் பண்ண வந்தாருயா? இல்ல அதான், அதாவது அவருக்கு தெரியும் நம்ம அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கும் போது அப்போ இயற்கையான இயக்கம் தானே இருக்குது, அந்த இயற்கையான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு, அது நிர்வாண நிலைன்னு பெயர் கொடுக்குறாரு அவ்வளவுதான். இப்ப நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லும் பொழுது அப்போ ஆசைப்படாம இருக்கணும்னுட்டு எல்லாரும் முயற்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால படிப்படியும் கூட ஏதோ ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சொல்ல போனோம்னு சொன்னா இது ஒரு வார்த்தை கடந்த விஷயம், அது வார்த்தைக்குள்ள எந்த வார்த்தையை போட்டு அடக்கினாலும் அது இன்சபிஷியண்டா தான் இருக்கும். அவர் அது ஆசைங்கிற வார்த்தையை போட்டு அடக்கி பாக்குறாரு, அது சரியா வரல. அது அதனால உண்மையிலேயே கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லி சொன்னா எதுவுமே வேண்டாம்னுட்டு எல்லாத்தையும் கீழே போடுறதுதான். ஓகே, அது புறத்துலயா அகத்துலயாயா? அகத்துலதான், அகத்துலதான், புறத்துல நம்ம கீழே போட முடியாது இல்லையா, நம்ம சேத்தனா செய்யணும். ஆனா இதை வந்து தவற எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அகத்துலயே புறத்துலயே அவங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவரே வந்து துறவியா இருக்கிறாரு, மகனையும் துறவியாக்கிடுறாரு, எல்லாரையும் அப்படியே துறவுக்கு நிறைய அவரை இழுத்துறாரு. அவரை பின்பற்றி வேற சில அரசகுமாரர்கள் கூட பின்னால வாராங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அது எல்லாம் வந்து சரியில்லல்ல. இப்ப சொல்ல போனான்னு சொன்னா எப்படி அரசாட்சி பண்ணணும், உலகத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா உண்மையிலேயே அவரு அதுக்காக ஒன்றும் முயற்சி பண்ணல அவரு, அதனால அவருக்கு அதை சொல்லவும் முடியாது. அவர் வந்து அகத்துக்காக தான் போராடி இருக்காரு, அங்க ஒன்னும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கும் பொழுது அகத்தை பொறுத்தளவு துறவுங்கிறது கரெக்ட், அதை புறத்துக்கு எடுத்துக்கிட்டா தப்பு. அது தப்பு. சோ அவர் சொல்ற ஆசை வந்து என்னன்னா அகத்துல வந்து ஏதோ ஒரு பல விதமான ஆசையை நீங்க தெரிவிட்டு போட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? ஆசை எல்லாத்துக்கும் காரணம், ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது அங்க அப்படின்றத அவர் மீன் பண்றாரு. பேசும்போது யாருக்கிட்ட பழகும் போது சோ ஆசை எல்லாத்துக்கும் பிரச்சனைனா நம்ம வந்து என்ன ஆசை இல்லை, இப்ப சார் முன்னாடி பேசின மாதிரி மூச்சு விட்டு லைஃப் போய்டும் அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்ம புற வாழ்க்கையிலயும் வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து சகிப்புத்தன்மை வந்துருது, என்ன பண்ண போறோம் லைஃப்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், புற வாழ்க்கையே நம்ம விட்டுறோம். ஆமாயா, எனக்கு அண்ணா முகாமுக்கு வந்துட்ட அப்புறம்யா வந்ததுல இருந்து கேட்டு வரைக்கும் புறத்துல மட்டும்தான் நான் செயலை செய்யறேன். சரி சார், அது எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. பட் அந்த புறத்துல நீங்க சொன்ன மாதிரி எக்ஸைட் ஆகுது, அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணா அதுவும் எனக்கு என்னன்றத மாற்றத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஷூர்யா, சரியா, ரொம்ப நன்றியா, தேங்க்யூ, தேங்க்யூயா, தேங்க்யூ ராம்குமார், தேங்க்யூ சார். குமார் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா, ஐயா சொல்லுங்க. ஐயா, இப்போ நீங்க நிறைய வீடியோல வந்து இந்த கான்சியஸ் டோட்டல் மைண்ட் சொல்லும் போது இது செயல் செய்யும் போது வந்து கர்த்தாவா இல்லாம கருவியா இருந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க, அது மட்டும் என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல, அதுக்கு ஏதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குதா? இப்ப நம்ம மொத்தத்துல வந்து ஒரு செயல் மட்டும் நம்ம செய்யும் பொழுது இப்ப நம்ம சொல்ல சொன்ன போனா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லும் பொழுதுதான் நாம அது ரொம்ப பொறுப்பு எடுத்துக்கிடுறோம். அந்த பொறுப்பை எடுக்காம நம்ம பாட்டுக்கு செயலே பண்ணும் பொழுது அங்க கர்த்தானிட்டே ஒரு ரோலே கிடையாது பாத்தீங்களா. இப்ப நீங்க வந்து ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லுவோம் பாத்தீங்களா, நீங்க இருட்டுகள் நடந்து போறீங்க, பாதை சரியில்லை, கரடு முரடான பாதையா இருக்கு, பள்ளங்களும் இதுகளும் குழிகளுமா இருக்கு, எங்கேயும் விழுந்துருவோமோ இடிச்சுக்கிடுவோமோ மோதிக்கிடுவோமோன்னுட்டு சொல்லி தடுமாறிக்கிட்டே போறீங்க. தட்டு தடுமாறி போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன சொன்னா நீங்க ரொம்ப கான்சியஸா இருந்து என்னத்தையும் ஒன்று ஒரு உங்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சப்போஸ் கீழே விழுந்துடுறீங்க, நீங்க எழும்புறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ண மாட்டீங்க, உங்களை அறியாமலே எழும்புறீங்க.
அதே மாதிரி வந்து என்னன்னா நான் செய்யறேங்கிற உணர்வு இல்லாதபடி அங்க தானா நடக்கும். தானா நடக்கும் பொழுது ஒரு பேருக்கு கருவீனிட்டு நம்ம சொல்றோம், அங்க அந்த கர்த்தாவே இல்லாம தானாவே நடக்கிறத அப்படி கருவீனிட்டு சொல்றோம். அதுக்காக அவங்க வந்து அவங்க ஒண்ணுமே இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்ல, தானா நடக்கிற மாதிரி ஆயிருது, அதை கருவீனிட்டு சொல்லிடலாம். அந்த கர இப்ப நீங்க வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் ஆயிருது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு பர்சனாலிட்டியை தூக்கி சமக்கிற ஒரு நிலைமை வந்துருது. அங்க நீங்க எழும்புறதுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே எந்த பர்சனாலிட்டியும் தூக்கி சமக்கிறது இல்லை, உங்களை அறியாமலே நீங்க பாட்டு கிடைஞ்சிடுறீங்க. எழும்புனப்புறம்தான் எழும்புனதே தெரியும், அந்த முழு மனமா அப்படியே செயல்படும் அந்த அவ்வளவுதான். அதே மாதிரி எந்த செயலுமே வந்து அந்த முழு மனம் செயல்படும் பொழுது அங்க செயல் தான் நடக்கும். அங்க வந்து நான் செய்யறேன் நீ செய்யறேங்கிற ஒரு அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாம இருக்கும். அதுக்காக இல்லான்னுட்டு அர்த்தம் இல்லை, நான்ற உணர்வே இல்லான்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கும். அண்ணா ஓகே ஓகே புரியுதுங்க புரியுது. அதான் முழு மனசா அப்படியே செஞ்சிருவோம் அந்த செயல் அப்படின்னு. ஆமா அதுதான் வந்து கருவி அப்படின்ற மாதிரி. ஆமா சரிங்க புரியுதுங்களா. நன்றிங்க சரி. தேங்க் யூ தீபக். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அர்ஜுன் ராஜ், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேக்குதுயா கேக்குது வணக்கம் பேசுனீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா பேசுனீங்க ஓகேங்கய்யா. இதுல அகத்துல தோன்றக்கூடிய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நீங்க தேவையானது எடுத்துக்கலாம், தேவையில்லாம விட்டலாம்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. சரி ஐயா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல போல தெரியுது, நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது ஐயா. இதுல வந்து சரிங்க ஐயா. இப்ப என்னன்னா அகத்தில் தோன்றக்கூடிய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நீங்க தேவைன்னு எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. இதுல வந்துட்டு சம் தாட்ஸ் வந்துட்டு செய்யல செய்ய சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுதுங்க ஐயா, அதை எப்படி நம்ம இக்னோர்? இல்ல அதாவது எப்படின்னா நீங்க அந்த டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட்ங்கிற கான்செப்டுக்கு வந்துருங்க. அங்க வந்து கூட நீங்க தேவையானதை எடுத்துக்கிடணும்னுட்டு கூட நீங்க முடிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டோட்டல் மைண்டே தேவையானதை எடுத்துக்கிட்டு அதுவா செய்யலாம் மாறிடும், நீங்க கூட அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எடுத்துக்கிட்ட சொல்லி போராடிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னா அது கூட கான்சியஸ் மைண்ட்னு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அது ஒரு செகண்டரி நேச்சர்ல உள்ளதுன்னு எடுத்து. டோட்டல் மைண்ட் வந்து எடுத்துக்கிட்ட சொல்லி எல்லாம் போராடாது, எடுத்துக்கிறதுக்கெல்லாம் அது இதை எடுத்துக்கிடுவேன் அதை எடுக்க மாட்டேன்னு எல்லாம் கிடைக்காது, அது அது பாட்டுக்கு எடுத்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். கேக்குதா? அர்ஜுன் குமார் மியூட் ஆயிட்டாரு. ஆமா மியூட் ஆயிட்டாரு. சரி நம்ம ஐயா ஐயா சொல்லுங்க அர்ஜுன். மியூட் ஆயிட்டீங்களா யாரு? ஆமாங்க ஐயா நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்க ஐயா. இப்ப வந்துட்டு அது தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் சம் டைம்ஸ் ஃபோர்ஸ் பண்றப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா செகண்டரி நேச்சரை மட்டும் எடுத்து விடுங்க. சரிங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க. ஓகே 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 தேங்க் யூ அர்ஜுன். தீபக் குமார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல ஐயா தெரியாம அது இருந்துச்சு. ஓகே வேற யாராவது ஐயா கிட்ட கிளாரிஃபிகேஷன் வேணும்னா
ஐயா கேக்குதா? ஆ இப்போதான் கேக்குதுமா, இப்போதான் கேக்குது. ஏதோ முகம் ஆயிடுச்சு. அப்போ நான் அவர் பென்ஷனர்னு உங்களுக்கு தெரியும், வேலை முடிச்சுட்டு சும்மா இருக்கும் பொழுது இந்த ஒரு வீடியோ கேட்டேன், லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பழகுங்க. அப்படி எழுதி பழகுனா இப்போ உடம்பு எடை குறைக்கணும்னா உங்களுக்கு இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு மாசம் பத்தியம் போட்டிருக்கு, வேற அதனால ஒரு மாசம் முடிச்சுட்டு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. ஒரு மாசம் வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம். முகாம் அட்டன் பண்ணவங்களுக்குன்னா ஒரு மாசம் பத்தியம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஜி ஏழுமலை, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். நான் சென்னை விட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, அதாவது நலம் விசாரிக்கிறதே போன் பண்ணது, இல்லைன்னா எனக்கு வேற எந்த கேள்வி இல்லை. சந்திரசேகர் ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அதுக்குதான் ஓகே, சீக்கிரம் வாரேன், சென்னைக்கு வாரேன். வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. நன்றி ஐயா, வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஓகே, தேங்க் யூ. ஃபாத்திமா மேடம், நீங்க ஃபரிதா? ஃபரிதா, ஓ ஃபரிதா, ஓகே சாரி. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கம்மா. என்ன பிரவாகம் போர் அடிச்சா உங்களுக்கு? எல்லா பிரவாகத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க. பிரவாகம் போர்ல அடிக்கலீங்க ஐயா, நீங்க தான் சொல்லிட்டீங்களா ஆன்மீகம் போதும் அலுவலகம் பார்ப்போம் அப்படின்ட்டு. உங்களுக்கு 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 போதுமா? அடுத்தவங்களுக்கு வேணும்ல? அடுத்தவங்களுக்கு நீங்க அலுவல்ங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தானே. நம்ம ஜெனரல் இருக்கேன் ஐயா, ஜெனரல் அதான் இல்ல. இருந்தாலுமே உங்க போஸ்டிங்ஸ் எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க வேலைகள் செய்யணுங்களா? அலுவலக சில பேர் வந்து எனக்கு போன் பண்ணீங்க ஐயா, இது எதுக்கு நீங்க போடுறீங்க கருத்தை? நீங்க வந்து நீங்க நீங்கதான் முகாம் போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா, அதனால வந்து உங்க அளவுக்கு நீங்க நிறைவு வரைஞ்சிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க போடுறதா இருந்தா முகநூல்ல அப்படி போடுங்க அப்படின்னாங்க. சரி, இதுவும் ஏதோ ஐயா தலையில தூக்கி போடுறேன், ஐயா போட சொன்னாங்கன்னு சொல்லி போட்டுருங்க. அவ்வளவுதான், உண்மையிலேயே நீங்க உங்களை எல்லா குரூப்லயும் சேர்த்ததே நான் தானே? ஆமாங்க ஐயா, ஆனா வந்து நீங்க ஆன்மீகம் போதும் அதான் ஐயாவே ஐயாவே சொல்லிட்டாங்கல்ல. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போட்டோ எல்லாம் போட்டு நீங்க கருத்துக்களை பதிவு போடாதீங்க, வந்து போடுறதா இருந்தா டைரக்டா ஐயாவோட டெஸ்ட் மெசேஜ் போடுங்க அப்படின்னாங்க. சரி, என்னமோ இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டிருக்கு, எல்லா குரூப்லயுமே இருக்கிறோம் நாங்க அப்படின்னாங்க. நம்ம கருத்தை நீங்க போடுறீங்க, அம்மா நம்ம கருத்தை தானே போடுறீங்க நீங்க படங்கள். ஐயா கருத்தை தான் போடுறேன், ஐயா சொல்லி தான் போடுறேன்னு சொல்லிருந்தோம். உங்களுக்கு போன் பண்ணி தான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, பாபுலால் ஐயா இருந்துகிட்டு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜெனரலுக்கு வந்துடலாம், இதுக்கு வந்துடலாம், டெலிகிராம் ஜெனரலுக்கு வந்துடலாம் அப்படின்னதுனால சரி எப்படி இது க்ளோஸ் பண்ணதானே போறாங்க அப்படின்ட்டு நான் அதுல போட்டுட்டு இருக்கீங்க ஐயா, முகநூல்லையும் போட்டுட்டு இருக்கேன், அந்த ரெண்டுலயும் கண்டினியூட்டா போட்டுட்டுதான் இருக்கேன். சரி சரி, இதுலயும் போடுங்கம்மா, உங்களை சேர்த்து விடுறோம். அப்படிங்களா? இப்ப நான் வந்து இப்ப நீங்க இப்ப முகாமுக்கு வந்தவங்க எல்லாருமே 1 மந்த்துக்கு நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொன்னீங்களா? நம்ம கான்செப்ட் தானே எடுக்கிறீங்க, நம்ம கான்செப்ட் தானே, நீங்க நம்ம கான்செப்ட் எடுத்துக்கலாம்னு தானே சொல்றோம். ஓ, அதான் சரியா, நம்ம கரெக்டா கூப்பிட்டு கேட்டிருந்தா நான் கிளியர் ஆயிருப்பேன் அப்பயே. அப்புறம் நம்ம அங்க இருக்க நீங்க கூட நான் கிளியர் ஆயிட்டேங்க ஐயா, நான் பவனுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க வாங்க, நீங்க வந்தா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னீங்களா? ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு நாள் தெரியலீங்க ஐயா, மறுநாள் மறுபடியும் 3வது நாள்ல அப்படியே ஒரு ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எதுவுமே உள்ளயும் போல, எனக்கு கேள்வியும் எல்லாம் என்னமோ மாறி இருந்ததுங்க, அப்படியே ஒரு மாதிரி நிறைவாவே இருந்தது. வந்து ஃபுல்லா ஒரு வாரம் என்னால ஒரு காதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லா எனக்கு நிறைவா இருந்தது மாதிரி இருந்தது. ஒரு உங்களை அறியாம இயங்குவீங்க அவ்வளவுதான், நீங்க
அப்படிதான் இருந்தேன். அப்ப பவன்ல வந்து நீங்க வாக்கிங் போகும்போது நாங்களும் பின்னாடி வருவோம். அப்ப நான் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும்தான் அந்த இடத்துல வந்தேன், இன்னைக்கு ஐயா பின்னால நம்ம வாக்கிங் போறோம், இந்த நிமிஷம் இந்த நொடி நல்லா இருக்கு, அப்ப நம்ம இந்த செகண்ட் மூவ் ஆகி போயிருச்சு அப்படிங்கும் போது இதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கும் போது எதுதான் உண்மை அப்படின்னா இருக்கிறதே உண்மைதான், அந்த நினைவு தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. இருக்கிறதே அது நிகழ்வு, அதாவது வந்து நிகழ்வு அப்படின்னா ஒரு அது மறையணும், நிகழ்வு தான் மறையணும், அனுபவம் தான் நிகழ்வு மறையுது, இருக்கிறது அது இருக்க தெரியாம இருந்துட்டு இருக்கிறத அந்த அம்சம் தான் வந்து விளக்க முடியாது வார்த்தையில் இல்லை. அப்ப ஐயாவும் நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுங்கிறத அப்படி கேட்ச் பண்ணிட்டுங்க ஐயா. அப்ப நேரடியா உங்க கூட அணுகுனதப்போ ஆனா இன்னைக்கு ஒரு ஞானி வாழும் காலத்துல வாழ்ற அப்படிங்கும் போது அவ்வளோ ஒரு புரிதல் எனக்கு நிகழுது ஐயா. நான் உண்மையிலே வந்து இந்த பவனுக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சேஞ்சிங், நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, அவ்வளோ ஒரு ஃப்ளூயண்டான ஒரு வார்த்தைகள் நம்ம கிட்ட, தெளிவு அபரிமிதமான தெளிவு, இந்த தெளிவுக்கு மேல ஒரு தெளிவு கிடையாதுங்கிற லாஸ்ட் இதுக்கு வந்துட்டேங்க. அப்ப நம்மளுடைய பதிவு எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க போட்டோல கருத்தை பதியாதீங்கன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் ஏ இவரு இப்படி சொல்றாரு, சரி எல்லாரும் வந்து எல்லா குரூப்லயும் இருக்கிறதுனால ஒருத்தரே வந்து பூரா குரூப்புக்கும் போட்டுறதுனால அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போட்டோ போடாதீங்க. ஏன்னா இப்ப வந்து எந்த கருத்து போட்டாலும் நம்ம நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை எல்லாமே முழு சரண்டர் அப்படிங்கும் போது இங்க வந்து நல்லது கெட்டதுங்க, நம்ம ஒரு தவறா ஒரு மிஸ்டேக் எழுத்துல பண்ணியிருந்தா கூட இந்த எழுத்தை மாத்திக்கிங்கன்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி தான் அப்படிங்கும் போது எல்லாமே அந்த ஸ்பெல்லிங் நம்மளுக்கு தவறுன்னு நானா என்ன நினைச்சிட்டா நம்மளுக்கு படிப்பு கம்மியா இருந்தாலும் ஸ்பெல்லிங் ஏதாவது ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குமோ என்னமோ ஒரு எழுத்து மறைஞ்சி மாறிட்டா கூட இப்ப குரங்குங்கிறதுக்கு குரங்குன்னு பேசுற வார்த்தையை நான் போட்டுட்டேன். அப்ப சரி நம்மளுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி கூட போயறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா போடுவோம் அப்படிங்கறதுனால தற்சமயத்துல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்ம வந்துட்டு அப்புறம் அந்த ஜெனரல் குரூப்ல நம்ம போட்டுட்டு இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் கூப்பிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். அப்ப இணைச்சு விடுங்க ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு நான் உங்கள்ட்ட நேரடியா கூப்பிட்டு சொல்லணும்னு தான் இருந்தேன். பாபுலால் ஐயா வந்து ஜெனரல் குரூப் தான் எப்பவுமே இனிமேல் வரும் அப்படின்னாங்க, ஏன்னா இந்த வாட்ஸ்அப் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம புதுசா இணையறவங்களுக்கு கூட பழைய பதிவுகளை பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், இதுல வந்து சேர்ந்ததுல இருந்துதான் அந்த பதிவை பார்க்க முடியும் போடுறத அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அப்புறம் சரி நம்ம அதுல போட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னங்காட்டி சில பேர் என்னங்கிறாங்க, உங்களுக்கு தேடல் இவ்வளவு நாளா வந்து தேடிக்கிட்டு இருந்தீங்க இப்ப இனி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னாங்க, இழைப்பாருங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த நம்ம குரூப்ல இருக்கிறவங்க தான் அப்படி சொன்னாங்க, நம்ம பவனுக்கு வந்தவங்க தான் சொன்னாங்க இழைப்பாருங்க அப்படின்னாங்க. சரி ஆளாளுக்கு ஏதோ வருது, ஒரு மாசம் நம்ம இத கொஞ்சம் இது பண்ணாம அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு வருவோம் அப்படிங்கறதுக்காக அப்படி கொஞ்சம் இதா இருக்கீங்க. போட சொல்லிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம், அதான் கொஞ்சம் எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் பண்றதுனால நான் கொஞ்சம் வந்துட்டேங்க ஐயா. நான் சொல்லல உங்ககிட்ட இப்ப இதுல இருந்து பாத்துக்குவாங்க இல்லையா, நீங்க தான் சொல்லிருக்கீங்கன்ட்டு சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தா கூட அதை சுட்டி காட்டுங்க, நான் மாத்திக்கிறேன்னு தான் சொல்ல வர்றேன். ஏன் அதை வந்து வேணா போடாதீங்க நீக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன தவறு பண்ணிருக்கேங்கிறதும் என்னுடைய குற்றச்சாட்டுங்க. நீக்குங்க, நீங்க போட்டதை நீக்குங்கிறாங்க. ஏன்னா நிறைய போஸ்டிங்ஸ் தான் இப்ப நாங்க வந்து அபிஷியலா உள்ள போஸ்டிங்ஸ் வந்து அறிவிப்பு மட்டும்தான் வரும், ஜெனரல் குரூப்ல தான் கூட ஏதாவது வேலை செலவெல்லாம் போடுவாங்க, இதுல வந்து இதுதான் தவிர வேற ஒண்ணும் போடுறது இல்ல. இப்ப நீங்க இல்லைங்க ஐயா, நான் போட்டதை நீக்கணும்னு சொல்லி நிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம ஏன் அவங்க போய் நம்ம சொல்லணும்னு ஐயா ஐயா தான் போட சொல்லிருக்காங்க ஒத்த வகையில சொல்லி முடிச்சிருங்க அவ்வளவு. இனிமேல் இனி அதனாலதான் ஐயா நம்ம ஜூம் மீட்டிங்ல சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் போகும் இல்லையா, நான் ஒண்ணும் பொய் சொல்ல வரலையே. இப்ப வந்து நீங்க இத நீக்கி ஆகணும் அப்படிங்கும் போது ஏன் ஐயா தான் நல்லது கெட்டதே இல்லைங்கிறாருல்ல, நம்ம ஒரு நிழல் வந்து உள்ளாந்தறையிலதான் விழுகணும் அப்படின்னா அப்ப நிஜத்துக்கு முக்கியத்துவம் இல்லை இல்ல, நீ ஏன் அதுல எழுத்து பிழைய பாக்குற, அடுத்து நாங்க ஆன்சர் போடுவோம் இல்ல, ஏன் நீக்கு இந்த நிமிஷமே இந்த நீ போட்ட போஸ்ட எடுக்கணும்னு புடிவாதமா நின்றதுனால நான் குரூப் விட்டு வெளியில வந்துட்டேங்க ஐயா. நான் என் பேர் சொல்ல விரும்பல யாருன்னு,
அப்புறம் நம்ம சரி இதுவும் ஒரு இது நம்ம வச்சுக்குவோம், இது ஏதோ நம்மளுக்கு இயற்கை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ண சொல்லுது. அதாவது நீங்க உங்க சொந்த கருத்து ஏதாவது எழுதுறாங்கன்னா நம்ம ஜெனரல் குரூப்ல அப்படி போட்டுருங்க. ஒண்ணு ரெண்டு மூணு நிமிஷம் சொந்த கருத்தே இல்லைங்க, நம்ம சொந்த கருத்துன்னு எதுவும் இல்லைங்க. நம்ம கருத்தை போடுறா இருந்தா நீங்க எதுலயும் நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லிருங்க ஐயா கருத்தை தான் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்கோம். இப்ப குரங்கையும் நினைக்காம மருந்து சாப்பிடுவது எப்படி அப்படின்னு போட்டது மிஸ்டேக்குன்னு சொல்றாங்க ஐயா. குரங்கு குரங்கு நயங்க ஐயா, படிச்சவங்களுக்கு ஓகே, நம்ம ஏதோ போடுற போஸ்டிங் வேண்டாம்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க கூட உரிமையில சொல்லி இருக்கிறாங்க, அதையும் கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு நீங்க தொடர்ந்து போடுங்க. சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே நன்றிங்கம்மா. அடுத்து ராதாகிருஷ்ணன், நீங்க ஆன்சைட் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இது இந்த ஜெனரல் ஆனது இந்த இதுக்கு முன்னாடி சிஸ்டர் பேசுறாங்களே பரிதா சிஸ்டர், ஆமா அவங்கதான் இந்த ஞான மொழிகள்னு போடுறாங்க ஐயாவின் ஞான மொழிகள்னு, அது அவங்க தானா? ஆமா, இதுல இன்னொருத்தர் ஜூலியஸ் ஒருத்தர் போடுறாரு பரிதான், ரெண்டு பேருமே போடுவாங்க, ரெண்டு பேருமே நான் தான் எல்லா குரூப்லயுமே போடுங்கன்னு சொல்லி சொல்லி வச்சது. சரி சரி, கூட எல்லா குரூப்லயும் அவர் ஒரு குரூப்ல ரெண்டு குரூப்ல தான் இருந்தாரு, எல்லா குரூப்லயும் அவர் நம்ம தான் இணைச்சு விட்டோம். இந்த குரூப்ல வெறும் அறிவிப்பை தவிர வேற எதுவும் வராது, அதனால சரி இந்த மாதிரி இதையா போடட்டுமே, ஒரு ரெஃப்ரெஷ் பண்றது தானே. நம்ம கருத்தை போடும் பொழுது வேற எதையோ ஒண்ணு இது பண்றதுக்கு சரி, இதை ஒரு பாக்குறவங்களுக்கு அந்த குரூப்ல இருக்கிறவங்க அதை பாத்துக்கிடுவாங்களாங்கிறதுனால. பல கருத்துக்களும் வரும், அதுல நம்ம கருத்து, அதுல நம்ம கருத்து தான் போடணும்னு இன்சிஸ்ட் பண்ணணும்னு இல்ல, நம்ம கருத்தையும் போடலாம், அத நம்ம கருத்தோட ரிலேட்டடான மற்ற கருத்தையும் போடலாம். அதான், ஆனா இது இதுல இவங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஞான மொழிகள்ன்ற டைட்டில்லே போடுவாங்க ஐயாவின் ஞான மொழிகள்னு, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, அதுக்குதான் சொல்ல வந்தேன். அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு, அவங்க எல்லாம் பொறுக்கி எடுத்துதானே போடுவாங்க, எது நல்லா டச்சிங்கா இருக்குமோ அதை பொறுக்கி எடுத்துதானே அவங்க செலக்ட் பண்ணி போடுறாங்க. எல்லாத்தையும் போடுறது இல்ல, வளவளன்னே போடுறது இல்ல, எது அவங்களுக்கு கவர்ந்து ஒரு கேச்சிங்கா இருக்கோ அதைத்தான் அவங்க பொறுக்கி எடுத்து போடுவாங்க. ஆமாயா, அதான் அந்த திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் இருந்தாலும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அதனால அவங்க என்னுடைய வேண்டுகோளும் அவங்க தொடரணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள். அது இல்லாம என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா நானு அதை பாக்குறப்ப எனக்கே ஒரு இது வருது, சரி அந்த ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த லைன் எல்லாம். அது மார்னிங்ல எல்லாம் பாக்குறப்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்குயா, அதனால அவங்க தொடர்ந்து போட்டாலும் நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள். ரெண்டு பேரும் போடுறாங்க, ரெண்டு பேரும் போடுறாங்க. சரிங்க, ஒருத்தர் போடுவாரு, ரெண்டு பேர் போடுவாங்க. ரெண்டு பேர் போடுறதுமே நல்லா இருக்கும், ரெண்டு பேர் போடுறதுமே முக்கியமானதான் எடுத்து போடுவோம், சும்மா கசமுசானிட்டு எதையெல்லாம் எதையெல்லாம எடுத்து போடுறது இல்ல, எது எது கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்குமோ அதை மட்டும்தான் எடுத்து போடுவோம். அதான் அந்த கிளிக் கரெக்டான கிளிக்கா இருக்கும் போடுறதுலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. சரியா, சரி, தேங்க்யூ ராதாகிருஷ்ணன் சார். அடுத்தது தீபக் குமார், அன்சைட் பண்ணிருக்கீங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். இந்த தீபக் குமார் கேள்வியோட முடிச்சுக்கிடுவோமா? சரி, கலாச்சி ஐயா கேளுங்க. இது ஒரு சின்ன பதிவு தான், நீங்க சீக்ரெட்னு ஒரு புக், ரகசியம் அப்படின்னு ஒரு புக், அதை வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் ஐயா. அதுல வந்துட்டு அதுல அது கொஞ்சம் ரம்யமா படிச்சுட்டு இருந்தேன், ஒரு மூணு மாசம் அதே இது பண்றேன். அதுல வந்து அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மூலமா அது படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிச்ச வீடியோ மாதிரி எல்லாம் இருக்குது, அசோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னு, நம்ம தாட் வந்து அப்படியே இது பண்ணும் இது பண்ணும், நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல தாட் அப்படின்றது. ஸோ அப்படியே இருந்தது ஐயா ஒரு மூணு மாசம். அதுக்கப்புறம் என்னால அப்படியே விட்டுட்டேன் நான், சப்கான்சியஸ் லெவல்ல நான் வந்துட்டு நல்லா இருக்கணும், என் ஆபீஸ்ல நல்லா இருக்கணும், என் சுத்தர்களுக்கும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தாட் லெவல்லே மட்டுமே அந்த நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க வீடியோ, ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துருந்தீங்க, யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க வந்துட்டு அந்த புக்கை வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
அப்புறம் வந்துட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் ஐயா அப்படி சொல்றாரு அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் பழைய கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். ஏன்னா எல்லாமே வந்து அந்த தாட் லெவல்லயே அது போயிடுச்சு. ஆக்சனா எதுவுமே நான் பண்ணல. இந்த சப்கான்சியஸ் லெவல்ல தாட்லயே வந்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அது மட்டுமே செஞ்சிட்டு இருந்தே தவிர ஆக்சனா எதுவுமே கன்வெர்ட்டே ஆகல. சரி அதுக்காக தான் ஐயா நம்ம சொல்றாரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எதுக்காக நம்ம வந்து நீங்க அதுல சொல்லி நீங்க ரொம்ப ராக் பாட்டம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ ரொம்ப முடிவே இல்லை அவங்க வந்து இந்த புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் மேல வந்துக்கலாம் மத்தபடி நீங்க அதையே நம்பி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டுங்களா? அது இல்லதான் அதாவது தாட் வந்து எனர்ஜியை கொடுக்கும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த சொந்தமான எனர்ஜி வரும். இப்ப நீங்க நல்லா இருக்கிறோன்னு நினைச்சாலே போதும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சானாலே ஏதோ ஒன்று ஒன்று டிமாண்ட் பண்ற மாதிரி உங்களை கொஞ்சம் கீழே தான் இறக்கி வச்சிடுறீங்க. நீங்க நல்லா இருக்கிறோன்னு நினைச்சாலே உங்களை நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க நீங்க நல்லாவும் செயல்படுவீங்க. அதனால நீங்க உங்களை வந்து பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டாலே பாசிட்டிவா எடுக்கிறாந்தாலே உங்களை நீங்க நல்லா இருக்கிறதாவே எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டானாலே நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஐயா. இப்ப நான் அந்த புக் படிக்கிறது இல்லை. நான் வந்துட்டு நம்ம ஆக்சனா இருக்கணும் அது மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இந்த ஞான மொழிகள் இப்ப ரீசெண்டா இப்ப பேசிருந்தீங்க அது நல்லா இருக்குது. யாரு யார் போடுறாங்கன்றது தெரியல சொல்லிருந்தீங்க அதுவுமே நல்லா வந்துட்டு இருக்கியா? சரி 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 பண்ணிக்கலாமா? ஆமா முடிச்சிடலாம். அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. Thank you.